இனிவரும் பல்வேறு செய்திகளை விரைவுச் செய்திகளாக காண்போம். அரசு பொதுத் தேர்வு எழுதும் கிராமப்புற மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே சிகரம் தொடு என்ற தன்னம்பிக்கை புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. பழைய கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரா பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர்கள் மாணவ மாணவிகளுக்கு தேர்வை பயமின்றி எதிர்கொள்ளுதல், அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து பயிற்சி அளித்தனர். இதில் கிராமப்பகுதியில் இருந்து பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ரா பாண்டியன் ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஊக்கப்படுத்தினார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக பாஜக சார்பில் நாகர்கோவிலில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக கன்னியாகுமரியில் இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமின்றி பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக பாஜக சார்பில் ஏற்கனவே பொதுக்கூட்டங்கள், துண்டு பிரசுரங்கள், விநியோகம் போன்றவை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற வன்முறையை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய இஸ்லாமியர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தி படுகொலை செய்தது கண்டிக்கத்தக்கது என்றும், கலவரத்தை தூண்டிய பாஜக தலைவர்களின் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதியை இடமாற்றக் கண்டித்தும் போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே குடும்ப தகராறில் கணவனே மனைவியை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. சூளகிரி அடுத்த பெரிய தேடப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த லதா சாமராஜ் தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக சாமராஜ் குடித்துவிட்டு லதாவுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். மீண்டும் வழக்கம் போல் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதை அடுத்து இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த லதாவின் உடலில் சாமராஜ் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அலறி துடித்த லதாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் 50% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கணவனை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை சற்று குறைந்திருக்கிறது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஆகிய காரணிகளால் கடந்த சில மாதங்களாக பெட்ரோல் டீசல் ஆகியவற்றின் விலை வெகுவாக உயர்ந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 1 மாதமாக அவற்றின் விலையில் வீழ்ச்சி காணப்படுகிறது. இதையடுத்து இன்று எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையில் இருந்து 23 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 74.28 ரூபாயாக உள்ளது. மேலும் டீசல் நேற்றைய விலையில் இருந்து 21 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 67.65 ரூபாயாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் இருசக்கர வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்ட குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். செங்குன்றம் ஜிஎன்டி சாலை மார்க்கெட் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்தபடியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி இளைஞரிடம் விசாரணை செய்தது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனத்தின் சீட்டை திறந்து பார்த்தபோது அதில் தடை செய்யப்பட்டு 6 கிலோ குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்து துரைசாமி என்பவரை போலீசார் கைது செய்தனர். மானியம் இல்லா சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய்க்கும் அதிகமாக குறைந்திருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை ஒவ்வொரு மாதமும் மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. 14.2 கிலோ எடையிலான மானியமில்லா சிலிண்டர் விலை கடந்த மாதம் மட்டும் சுமார் 150 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் சென்னையில் அதன் விலை 881 ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் 14.2 கிலோ எடையிலான மானியமில்லா சிலிண்டரின் விலை மார்ச் 1 முதல் 50 ரூபாய்க்கும் அதிகமாக குறைவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி சென்னையில் மானியமில்லா சிலிண்டர் விலை 55 ரூபாய் குறைந்து 826 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 14வது நாளாக தொடர்ந்து முஸ்லீம் அமைப்பினர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அம்மாபட்டினம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் நடைபெற்று வரும் தொடர் இருப்பு போராட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் காலவரையற்ற தொடர் போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சித்துறை சார்பில் தேசிய அறிவியல் தினம் மற்றும் ஆராய்ச்சி தின விழா ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ராமசாமி முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது இந்திய மற்றும் அர்ஜென்டினா ஆராய்ச்சி மாணவர்கள் ஒன்றிணைந்து புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் 28 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பெரிய மாட்டுக்கு ஜோடிக்கு தெப்பக்குளத்தில் சுற்றி 6 சுற்றுகளும், சின்ன மாட்டு ஜோடிக்கு தெப்பக்குளத்தை சுற்றி 5 சுற்றுகளும் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டது. இதில் முதல் பரிசை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜோடி மாடும் சிவகங்கையைச் சேர்ந்த சின்ன ஜோடி மாடும் தட்டி சென்றது. இதனை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே குடும்ப தகராறில் மனைவி கழுத்தை அறுத்து கணவன் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்காரப்பேட்டை பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவருக்கும் மனைவி நதியாவுக்கும் அடிக்கடி குடும்ப சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் மீண்டும் பிரச்சினை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த சக்திவேல் மனைவி நதியாவின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்தார். பின்னர் தனது கழுத்தையும் அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். காயமடைந்த அவர் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் கை கால்களை கட்டி போட்டு 13 வயது தங்கையை சீரடித்த அண்ணனை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த காயத்ரிக்கும் 13 வயதில் மகளும் 15 வயதில் மகனும் உள்ளனர். இந்நிலையில் தனது மகளை தனது மகனே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வில்லிவாக்கு மகளிர் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். அதன் பேரில் சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கை கால்களை கட்டி போட்டு தனது அண்ணனே தன்னை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து லோகேஸ்வரனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த தனியார் குடிநீர் ஆலைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழகத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் குடிநீர் ஆலைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து சட்டவிரோதமாக இயங்கும் குடிநீர் ஆலைகளுக்கு சீல் வைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. அதன்படி திருப்பத்தூரில் 5 குடிநீர் ஆலைகள், நாற்றம்பள்ளியில் 2 ஆலைகள், வாணியம்பாடியில் 2 ஆலைகள், ஆம்பூரில் 3 ஆலைகள் என மொத்தம் 13 குடிநீர் ஆலைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இத்துடன் இந்த காலை செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.